தீபாவளி போன்ற பண்டிகை காலத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது மனதிற்கு வேதனை அளிக்கிறது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் கூறியுள்ளார். பொதுமக்களின் அவசிய தேவைகளை நிறைவேற்றுவது குறித்த ஆலோசனை கூட்டம் புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், மஞ்சப்பை திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்து வந்தது என்றும், இந்நிலையில் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்துள்ளது என்றும், விழா மற்றும் பண்டிகை நாட்களில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை மக்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பட்டாசு வெடித்ததனால் ஏற்பட்டுள்ள காசு மாற்று குறித்து மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் சார்பில் மாசு அளவு மதிப்பீட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த பணிகள் தீபாவளிக்கு முன்பும் பின்பும் 7 நாட்கள் நடைபெறுகிறது. சென்னையில் பெசன் நகர், தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, சவுகார்பேட்டை, வளசரவாக்கம் மற்றும் திருவற்றியூர் ஆகிய இடங்களில் நடத்தப்படுகிறது. காற்றின் தரம், ஒலி மாசு குறித்து இந்த சோதனை நடத்தப்படுகிறது. தீபாவளி நாளான நேற்று சென்னையில் காற்று மாசு அளவு 345 முதல் 756 வரை இருந்ததாகவும், இது மிக மோசமான அளவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள தமது அலுவலகங்களில் தூய்மை பணியின் 2ஆம் கட்ட சிறப்பு இயக்கத்தை மேற்கொண்டுள்ளதாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த துறை நாடு முழுவதிலும் உள்ள 294 இடங்களில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது. இதன் மூலம் 850 கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு 322 கோப்புகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும், கழிவுப் பொருட்கள் விற்பனை செய்ததன் மூலம் 10,72,960 ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாகவும் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறைக்கு தினசரி விரைவு ரயில் சேவை துவங்கியுள்ளது. இதற்கு பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இது செங்கோட்டையிலிருந்து காலை 7 மணிக்கு புறப்பட்டு மாலை 5:10 மணிக்கு மயிலாடுதுறை சென்றடையும். மறு மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து காலை 11:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 9:30 மணிக்கு செங்கோட்டை வந்தடையும். இந்த ரயில் ஆடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராஜபாளையம், தென்காசி வழியாக செங்கோட்டை செல்லும். சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக 3,790 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. தீபாவளி கொண்டாட சென்னையில் இருந்து சுமார் 6 லட்சம் பேர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியூர்களுக்கு சென்றனர். இது தவிர ரயில்கள் மூலம் 12 லட்சம் பேர் சென்றுள்ளார்கள். இந்நிலையில் வெளியூரில் இருந்து சென்னை திரும்புவதற்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.